ஹரஹர சங்கர ஜெய சங்கர கால்கள் ரெண்டும் உணர்விழந்து தொங்கி போன ஒரு பெரியவர் கட்டைகளோட உதவியோட நொண்டி நொண்டி கிரிவலம் வந்துட்டுருந்தார் இருந்தார் அவர் அந்த மாதிரி அடிக்கடி கிரிவலம் பண்ணுவார் ஆனால் இந்த தடவை வழக்கமான உற்சாகம் இல்லாமல் ரொம்ப சோர்வோடையும் கலக்கத்தோடையும் அவர் மலையை சுற்றி வந்துட்டுருந்தார் இருந்தார் அதுக்கு காரணம் இருந்தது அவர் நிறைய தடவை கிரிவலம் வந்திருக்கார் ஆனால் இந்த தடவை கிரிவலம் பண்ணுறது தான் கடைசி அப்படிங்கிற முடிவோடு கிரிவலம் வந்துட்டு ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் கால்கள் செயலிழந்து இருக்கிற தான் தன்னோட குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறதா அவருக்கு தோணிடுத்து தன்னோட குடும்பத்துக்கு தன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவளுக்கு நம்மளால் கஷ்டந்தான் இதுக்கு மேலே உபயோகமே இல்லாமல் கஷ்டத்தை மட்டும் கொடுக்கறது சரியில்லைன்னு அவருக்கு தோணித்து இனிமேல் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளை எல்லாம் விட்டு விலகி யார்கிட்டேயும் சொல்லாமல் கண் காணாமல் எங்கேயாவது போயிடணும்னு அந்த பெரியவர் முடிவெடுத்துட்டார் அதனால் கடைசி தடவையாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் பண்ண வந்திருந்தார் விந்தி விந்தி சூம்பிய கால்களோட பெரியவர் திருவண்ணாமலையே கிரிவலம் வந்துட்டுருந்தப்போ பாதி வழியில் ஒரு பையன் எதிர வந்தான் கிட்ட வந்த அந்த வாலிபன் ஓய் கால் சரியில்லாத நீ கவிட்டக்கட்டையோட கிரிவலம் வரலேன்னு யார் அழுதா இப்படி நடந்தாலாம் நீ மலையை சுற்றி வர முடியாது இதெல்லாம் உனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாக அந்த பெரியவருக்கு உதவியாக இருந்த அந்த ரெண்டு கோள்களையும் வடுக்குன்னு பிடுங்கி தூரம் எரிஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அந்த பெரியவருக்கு தாங்க முடியல துக்கம் ஒரு பக்கம் அழுக ஒரு பக்கம் கோபம் பொத்துண்டு வந்தது வந்தான் திட்டினா கவட்டை கட்டியை பிடுங்கினா தூரம் எரிஞ்சுட்டான் இப்படியா ஒத்த மனுஷாபிமானமே இல்லாமல் இருப்பான் ஆவேசத்தோடு அவனை திட்ட ஆரம்பித்த அந்த பெரியவர் ஒரு நிமிஷம் தன்னை பார்க்கிறார் உடம்பும் மனமும் சிலிர்த்து அப்படியே நிற்கிறார் அவரால் அவரோட கண்களையே நம்ப முடியல ஆமாம் காலோட ஊனம் காணாமல் போய் கவிட்டுக்கட்டைகளோட உதவியே இல்லாமல் ஜம்முன்னு நேராக நின்று இருந்தார் வந்தது சாட்சா தண்ணாமலையார்னு அந்த பெரியவர் புரிஞ்சிட்டார் அந்த இளைஞன் போன திசையை நோக்கி அழுதார் தொழுதார் அதுக்கப்புறம் அந்த பெரியவர் திருவண்ணாமலையை விட்டு எங்கேயுமே போல இந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் பலர்கிட்ட சொல்லியிருக்கார் மகா பெரிவா இந்த விருபாக்ஷி குகையில் ரமண பகவான் இருந்தப்போ நடந்த சம்பவம் இது அந்த பெரியவர் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைஞ்சது எல்லாருக்குமே தெரியும் அருணாச்சல மலையை சுற்றி வரதில் அத்தனை பலன் இருக்குது கடவுள் நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கார் நமக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு அவருக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் நமக்கு எப்போ என்ன நடக்கும் தெரியாதனால குழம்பிக்கிறோம் வருத்தப்படுறோம் அழகோம் விரக்தி ஆகிடுறோம் அண்ணாமலையாரோட சன்னதி முன்னாடி நின்று பாருங்கோ நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக செய்வார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இல்லாத கருணையுள்ளவன் அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர